வங்கக்கடலில் உருவாகியுள்ள குலாப் புயல் ஒரிசா ஆந்திரா இடையே இன்று மாலை கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மீனவர்கள் வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு. பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை குறித்து மதுரையில் தமிழக டிஜிபி ஆலோசனை. மாவட்டங்களில் தனிப்படைகள் அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்த அறிவுறுத்தல். பெரியகுளம் பகுதியில் தக்காளி விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனை. பறித்த தக்காளியை சாலை ஓரங்களில் கொட்டும் அவலம். தேனி மேகமலை பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள தேயிலை தொடர் மழை காரணமாக விளைச்சல் அமோகம் என விவசாயிகள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டத்தில் மஞ்சள் அறுவடை பணிகள் தீவிரம். போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. பன்முகத்தன்மையே வலிமையான இந்திய ஜனநாயகத்தின் அடையாளம் என ஐநா பொது சபை கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். நூறு ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஒட்டுமொத்த உலகமும் கடந்த 1.5 ஆண்டுகளில் பெருந்தொற்று துயரை சந்தித்து உள்ளது என ஐநா பொதுச் சபையில் பிரதமர் மோடி உரையாற்றியுள்ளார். உலக தடுப்பூசி தயாரிப்பாளர்கள் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிகள் தயாரிக்க முன்வர வேண்டுமென பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். உலகின் முதல் டிஎன்ஏ தடுப்பூசியை இந்தியா உருவாக்கியுள்ளது என ஐநா பொது சபையில் பிரதமர் மோடி பெருமையுடன் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் நிலவும் சூழ்நிலையை எந்த நாடும் சுயநலமாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவு அமைப்புகளுக்கான புதிய கொள்கைகளை மத்திய அரசு விரைவில் அறிவிக்கும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 16671 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. $10 கோடி கொரோனா தடுப்பூசி செலுத்திய முதல் மாநிலம் என்ற சாதனையை உத்தரப்பிரதேச மாநிலம் படைத்துள்ளது. டெல்லி நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்த நிலையில் 26 ரவுடி கும்பல்கள் அடையாளம் காணப்பட்டு 107 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அபார வெற்றி பெற்றது. மத்திய வங்கக்கடலில் உருவாகியுள்ள குலாப் புயல் ஒரிசா ஆந்திரா இடையே இன்று கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை துறைமுகங்களில் முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 12 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
கடந்த சில தினங்களாக தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு தலைமையில் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய 6 மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை நடைபெற்றது. காவல்துறை உயர் அதிகாரிகளிடையே பேசிய சைலேந்திரபாபு 36 மணி நேரத்தில் ஆபரேஷன் டிசாரம் சோதனையின் மூலமாக 16,370 நபர்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களில் 2,512 ரவுடிகள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 934 கத்திகள் மற்றும் 8 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்விரோத கொலை சம்பவங்களின் தொடர்ச்சியாக நெல்லையிலும் திண்டுக்கல்லிலும் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாராட்டுதலுக்குரியது என தெரிவித்த சைலேந்திரபாபு மாவட்டங்களில் தனிப்படைகள் அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்த அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால்கள் சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மத்திய கைலாஷ், இந்திரா நகர், திருவான்மையூர் உள்ளிட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் பணிகளை விரைவாக முடிக்கவும் மழையின்போது மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தேனியில் தக்காளி விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் அவற்றை சாலையோரம் கொட்டிச் செல்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம், சிலுவார்பட்டி, குள்ளப்புறம், தேவதானப்பட்டி உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் சுமார் 300 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் தக்காளி சாகுபடி மேற்கொண்டுள்ளனர். விளைவிக்கப்படும் தக்காளிகள் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, வத்தலக்குண்டு ஆகிய பகுதிகளில் உள்ள கமிஷன் மண்டிகளுக்கு கொண்டு செல்லப்படும். இந்நிலையில் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை கிலோ 10 ரூபாய்க்கும் கீழ் சரிந்துள்ளது. மேலும் பறிக்கும் கூலி ஆட்களுக்கு கூட ஊதியம் கொடுக்க முடியாத நிலை உள்ளதால் தக்காளிகள் பறிக்கப்படாமல் விடப்பட்டுள்ளது. பிற விவசாயிகள் தக்காளிகளை சாலை ஓரங்களில் கொட்டிச் செல்கின்றனர். சேலம் லீ பஜாரில் மஞ்சள் மண்டியில் நடைபெற்ற ஏலத்தில் மஞ்சள் குவிண்டால் 6,119 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்பனையானது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள கமலாபுரம், பொட்டியபுரம், தும்பிவாடி, சர்க்கரை செட்டிப்பட்டி, கருப்பூர், வெள்ளாளப்பட்டி, தேக்கம்பட்டி, கோட்டக்கவுண்டம்பட்டி உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சாகுபடி செய்த மஞ்சளை விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டார விவசாயிகள் சேலம் லீ பஜாரில் மஞ்சள் மண்டியில் நடைபெற்ற ஏலத்திற்கு 300 மூட்டை மஞ்சளை விவசாயிகள் கொண்டு வந்தனர். இதில் விரலி ரகம் குவிண்டால் 6,119 ரூபாய் முதல் 7,199 ரூபாய் வரை விலை போனது. இதில் உருண்டை ரகம் 100 ரூபாய் குறைந்து விற்பனையானது. பனங்காளி மஞ்சள் 14,000 முதல் 15,000 ரூபாய் வரை விலை போனது. இதன் மூலம் 300 மூட்டை மஞ்சளும் 15 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். விலை குறைவால் அதிக அளவு மஞ்சளை விற்பனைக்கு கொண்டு வரவில்லை என வியாபாரிகள் கூறினர். தேனி மாவட்டம் மேகமலையில் தேயிலை அமோக விளைச்சல் அடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கிராமங்களில் சுமார் 900 ஹெக்டேர் பரப்பளவில் தேயிலை பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதால் தேயிலை அமோக விளைச்சல் அடைந்துள்ளதால் தேயிலை பறிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சாதிக்க ஊனம் ஒரு தடையல்ல என்பதை நிரூபித்துள்ளார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சித். இந்திய ஆட்சிப் பணி உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்காக கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வுகளின் இறுதி முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதில் ஈரோட்டைச் சேர்ந்த ரஞ்சித் தேர்வாகியுள்ளார். திறமையை காட்டணும்னா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டுங்கில வந்து திறமை காட்ட முடியுங்கிறதுக்காக தான் வந்து யூபிஎச்சி எடுத்து படுத்திருக்கேன். ஆனால் யூபிஎச்சி வந்து நம்ம தமிழ் கத்துக்குள்ள ஒரு மாற்றம் உருவாக்குறதுக்கு அது ஐஐஹெச் இந்த மாதிரி ரிப்போர்ட்டுங்கில வந்து ரொம்ப அச்சுக்கிட்டா இருக்கும். அதனால அது ஐஐஹெச் மற்ற இந்த மாதிரி ரிப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம மக்களுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாக்கணுங்கிறது என்னோட எய்மு.
தனது மகனுக்காக தானும் காது கேளாதோருக்கான பள்ளியில் சேர்ந்து பணியாற்றியதாக தெரிவிக்கிறார் ரஞ்சித்தின் தாயார் அமிர்தவள்ளி. சுர்பகாந்தி ஓரல் ஸ்கூல் ஃபார் ஹியரிங் இம்பேர்ட் வந்து 1996ல் ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் ஆரம்பித்த உடனே வந்து இங்கே வந்து இவனை எல்கேஜி ஜாயின் பண்ண வச்சாங்கங்க. பண்ணிட்டு நானும் நார்மல் பிஎட் முடிச்சிருந்ததுனால இதுக்கு உனக்கு வேண்டி நான் ஸ்பெஷல் பிஎட் படித்தேங்க. சாதிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் ரஞ்சித் முயற்சி செய்ததாகவும் அவரின் இந்த சாதனை தங்களை அளவற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாகவும் தெரிவிக்கிறார் ரஞ்சித்தின் தாயார். மன்னார்குடி அருகே விடுமுறை நாட்களில் விவசாயம் செய்யும் 13 வயது சிறுவனின் செயல் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. திருவாரூர் மாவட்டம் தரிசுவேலி கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரின் மகன் மனோஜ். 13 வயதான இவர் பள்ளியில் 8 வகுப்பு படித்து வரும் நிலையில் தனது விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக கழிக்கும் வகையிலும் விவசாயத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடும் விவசாயம் செய்து வருகிறார். அவ்வப்போது தனது தந்தையுடன் வயலுக்கு சென்று சிறு சிறு வேலைகளுக்கு உதவியாக இருந்து வந்த அவர் விவசாயத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு வயலில் ஏறுவிழும் பணியை கற்று வந்துள்ளார். இவ்வாறாக தற்போது சம்பா நடவு பணிகளுக்காக உழவு பணியில் சிறிய ரக இயந்திரத்தின் மூலம் ஏறு உழுது வருகிறார். தன் செயல் மூலம் அடுத்த தலைமுறையினர் அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்து வரும் இவருக்கு ஆதரவுகள் குவிந்து வருகின்றன. தேனி மாவட்டம் மீனாட்சிபுரம் கிராமத்தில் உள்ள கண்மாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. போடி அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் மீனாட்சியம்மன் கண்மாய் உள்ளது. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கண்மாய் 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு விவசாய நீர் ஆதாரமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் கண்மாய்க்கு செல்லும் நீர்வரத்து பாதைகளில் கழிவுநீர் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கலந்து வருகிறது. இதனால் சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாய பயன்பாட்டிற்கு நீரின்றி பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கால்நடைகள் இந்நீரை அருந்துவதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுப்பணித்துறையினர் மீனாட்சியம்மன் கண்மாயில் கழிவுநீர் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கலப்பதை தடுக்க அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். குளித்தலை அருகே 20 ஆண்டுகளுக்கு பிறகு குளங்கள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சக்கம்பட்டி, மாணிக்கபுரம், செங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஏக்கர் பரப்பளவிலான குளங்கள் நிரம்பியுள்ளன. குளத்தில் நீர் நிரம்பி வழிவதால் சுமார் 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாகவும் கிணறு மற்றும் நீர் மோட்டார் பம்புகளில் நீர் குறையாமல் கிடைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டு யானைகள் இரவு நேரங்களில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி வருகிறது. உபாசி எஸ்டேட் 10 பாத்தி பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் நுழைந்த 3 காட்டு யானைகள் வீடுகள், நியாய விலைக் கடைகள், மளிகைக் கடைகள், சத்துணவு மையங்களை சேதப்படுத்தி அங்கிருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்களை வெளியே எடுத்து தின்றும் சேதப்படுத்தியது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் யானைகளை தீப்பந்தங்கள் மூலமும் வீட்டிலிருந்த பாத்திரங்களை வைத்து தட்டியும் யானைகளை விரட்டினர். இதற்கிடையில் காட்டு யானைகளை தங்களது குடியிருப்பில் நுழையாமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செப்டம்பர் 27 தேதி உலக சுற்றுலா தினம் கொண்டாடும் விதமாக விருதுநகர் அரசு அருங்காட்சியகத்தில் சிறுதானிய உணவுப் போட்டி நடைபெற்றது. இந்த உணவுப் போட்டியில் 16 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவாகவும் 16 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவாகவும் போட்டி தனித்தனியாக நடைபெற்றது. வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியை விருதுநகர் ரோட்டரி சங்கம் மற்றும் பெல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் சிவகாசி ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வைகை அணைக்கு கீழ் குள்ளப்புறம் முதல் ஆ வாடிப்பட்டி வரையிலான 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 கிளை கால்வாய் அமைக்கும் பணி 90% முடிவடைந்த நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக 1 கிளை கால்வாயில் நீர் திறக்கப்படாமல் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த பகுதியில் 3000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பயன்பெறவும் நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் 1 கிளை கால்வாயை திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உலக வெறிநாய் நோய் தடுப்பு தினத்தையொட்டி மதுரை மண்டல கால்நடைத்துறை மருத்துவமனையில் செல்ல பிராணிகள் மற்றும் வளர்ப்பு நாய்களுக்கு இலவச வெறிநாய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்கும் ஏராளமானோர் தங்கள் வளர்ப்பு நாய்களுக்கு இலவச தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகில் உள்ள கூசுமலை பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரண்டு குட்டிகளுடன் சிறுத்தை ஒன்று சுற்றி வந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் அப்பகுதியில் கூண்டு வைத்தும் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்தும் வருகின்றனர். கிருஷ்ணகிரி KRP அணைப்பகுதிக்கு சிறுத்தை இடம்பெயர்ந்திருக்கலாம் என்பதால் அந்த பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று விடுமுறை என்பதால் அருவியின் மேல்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணையில் குளிக்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். படகு சவாரியும் செய்த சுற்றுலாப் பயணிகள் திருப்பரப்பு அருவியின் மேல்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான யானையை பாகன் குளிப்பாட்டுவதையும் பார்த்து ரசித்தனர். புத்தக வாசிப்பின் அவசியத்தை வலியுறுத்தியும் குடும்ப உறவுகள் தழைக்கவும் கரூரில் 72 மணி நேர கைக்குழுக்கும் ஆசிய சாதனை நிகழ்த்தப்பட்டது. ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரியும் பத்மாவதியும் அவரது மகள் ஸ்ரீதர்ஷினியும் கடந்த 22 தேதி காலை 11 மணி அளவில் சாதனை முயற்சியை தொடங்கினர். இந்த நிலையில் 3 பகல் 3 இரவுகள் தொடர்ந்து 72 மணி நேரம் கைக்குலுக்கி சாதனை செய்தனர். மொத்தம் 30 நிமிடம் மட்டுமே பத்மாவதியும் ஸ்ரீதர்ஷினியும் ஓய்வு எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து ஆசிய புத்தக சாதனை சான்றிதழை நடுவர்கள் வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சென்னப்ப நாயக்கனூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டிகள் பழுதான நிலையில் குடிநீர் விநியோகம் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரும் தினம்தோறும் குடிநீருக்கு ஆங்காங்கே தேடி அலையும் அவல நிலை காணப்படுகிறது. எனவே இப்பகுதி பொதுமக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குடிநீர் தொட்டிகளை சீர் செய்து குடிநீர் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே இந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் உள்ள பேருந்து நிலையத்தில் பயணிகள் அமருமிடம் மற்றும் கடைகள் முன்பு இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதால் பயணிகள் பாதிப்படைந்து வருகின்றனர். தொண்டி பேரூராட்சியாக இருந்தபோதிலும் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகன நிறுத்தம் இதுவரை அமைக்கப்படவில்லை. எனவே தொண்டி பேருந்து நிலையத்தின் அருகில் தனியாக இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம் அமைக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் தெரிவிக்கின்றனர். திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வெங்காயத்தை கீழே கொட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 1,00,000 ஏக்கர் நிலங்களில் வெங்காயம் சாகுபடி செய்யப்படுகிறது. கிலோ 8 ரூபாய்க்கு விற்கும் நிலையில் தங்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். வெங்காய சாகுபடிக்கு 1 ஏக்கருக்கு 80,000 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் 40,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதாகவும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது எனவும் தெரிவித்தனர். எனவே வெங்காயத்திற்கு ஆதரவு விலையை நிர்ணயம் செய்தல், வெங்காயத்தை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் வெங்காயத்தை தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் 46 இடங்களில் சைபர் காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டு உள்ள நிலையில் அவற்றில் பணிபுரிய விருப்பமுள்ள காவலர்களுக்கான தேர்வு இன்று நடத்தப்பட்டது. காவல்துறையில் பணியாற்றி வரும் விருப்பமுள்ள காவலர்கள் சைபர் தேர்வில் பங்கு பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 43 மையங்களில் காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை தேர்வு நடத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் சம்பந்தமான கேள்விகளும் பொது அறிவு கேள்விகளும் கேட்கப்பட்டன. தேர்வில் தேர்ச்சி பெறும் காவலர்கள் சைபர் காவல் நிலையங்களில் பணியில் அமர்த்தப்படுவார்கள்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலிருந்து வி பெருமாள்பட்டி உட்பட 4 கிராமங்களுக்கு செல்லும் பாலம் ஒன்று அண்மையில் பெய்த மழையில் பலத்த சேதமடைந்தது. விவசாய பணிக்காகவும் அத்தியாவசிய தேவைக்காகவும் செல்லும் கிராம மக்கள் அச்சத்துடனே பாலத்தை கடக்க வேண்டிய நிலை உள்ளது. நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சாலையில் ஆபத்தான நிலையில் உள்ள இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் அல்லது புதிய பாலம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என 4 கிராம மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் கல்வி கற்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திட்டச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழக அறிவியல் இயக்கம் இணைந்து 15 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கல்வி கற்பது அவசியம் குறித்து பறையடித்தும் நாட்டுப்புற பாடல்கள் மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் சமூக இடைவெளியை பின்பற்றி ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் தினந்தோறும் போக்குவரத்து பாதிப்படைந்து வருவதால் பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. இந்த மலைப்பாதையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணித்து வரும் நிலையில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களால் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் குஜராத்திலிருந்து கேரளாவுக்கு சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று 8வது கொண்டை ஊசி வளைவில் திரும்ப முடியாமல் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன. பின்னர் 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு போக்குவரத்து சீல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையினரின் தீ விபத்து குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மற்றும் தீ விபத்து ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. அதில் நுரை மற்றும் தண்ணீர் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் முறை குறித்து பொதுமக்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் பெட்ரோல் பங்க், ஆயில் நிறுவனங்கள் மற்றும் துறைமுகங்கள் ஆகியவற்றில் ஏற்படும் தீ விபத்தை தடுக்கும் முறைகள் குறித்து செயல் விளக்கம் செய்து காட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா, ஆவணங்கள் இன்சூரன்ஸ் உள்ளிட்டவை சரியாக உள்ளனவா என ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சிறப்பு ஆய்வு செய்யப்பட்டது. அதில் ஓட்டுநர்களுக்கு பேருந்துகளின் பின்புறமாக வாகனங்கள் வருவதை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வைக்கப்பட்டுள்ள விளம்பரங்களை அகற்ற வேண்டும் என்று ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் பேருந்துகளில் தீ விபத்து நேரிடும் நேரங்களில் மேற்கொள்ள வேண்டிய தற்காப்பு முன்னெச்சரிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் கிளை அலுவலகம் தொப்பூர் அருகே உள்ள வேப்பிளை கிராமம் செக்காரப்பட்டியில் செயல்பட்டு வருகிறது. இந்த கிளை அலுவலகத்தில் காடையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அவர் வங்கி விதியை மீறி காடையாம்பட்டியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவருக்கு 2.42 கிலோ தங்கத்திற்கு 41 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட கூட்டுறவு சங்க பதிவாளர் கூட்டுறவு வங்கி மேலாளர் கார்த்திகேயனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்குள் பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் பசுமை நுழைவு வரி வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கக்கநல்லா சோதனைச் சாவடியில் பணியில் உள்ளவர்கள் வாகன ஓட்டிகளிடம் ரசீது கொடுக்காமல் பணத்தை வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நாள்தோறும் 100க்கணக்கான வாகனங்கள் இங்கு வரக்கூடிய நிலையில் இதன் மூலம் முறைகேடாக பல 1000 ரூபாய் பணம் தினமும் வசூலிக்கப்படுவது தெரியவந்திருக்கிறது. கூடலூரில் 3 பேரை கொன்ற புலியை பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள வனப்பகுதியில் நேற்று முன்தினம் மதியம் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சந்திரன் என்பவர் புலி தாக்கியதில் உயிரிழந்தார். புலியை சுட்டுப்பிடிக்க வேண்டும் என கோரி பாதிக்கப்பட்ட ஊர் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் போராட்டத்தை அடுத்து புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்யப்பட்டது. சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 4 இடங்களில் புலியை பிடிப்பதற்காக கூண்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. மரங்களின் மீது பரண்கள் கட்டி புலியை கண்காணிப்பதற்கான பணிகளையும் வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனா்.
திருப்பூரில் 30 ஆண்டுகளாக மான்களுக்கு தனது சொந்த நிலத்தில் புகலிடம் கொடுத்த விவசாயி அங்கு சரணாலயம் அமைக்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கோதபாளையம் பகுதியைச் சேர்ந்த குருசாமி என்பவருக்கு கௌசிகா நதி அருகே சொந்தமாக 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன் இந்த நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து அடித்து வரப்பட்ட மான்கள் இங்கு தஞ்சம் புகுந்தன. அப்போது குருசாமி 5 ஏக்கரில் மட்டும் விவசாயம் செய்து மீதி 45 ஏக்கர் நிலத்தை மான்களின் வசிப்பிடமாக விட்டிருந்தார். பலவிதமான மரங்கள் வளர்ந்து இயற்கை சூழல் நிறைந்து இருப்பதால் மான்களும் அங்கேயே இனப்பெருக்கம் செய்து தற்போது 2000க்கும் மேற்பட்ட அளவில் உள்ளன. பிற்காலத்தில் மான்கள் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள நிலங்களில் புகுந்து விவசாய பயிர்களை மேய பெரும்பாலான விவசாயிகள் குருசாமிக்கு எதிராக திரும்பினர். மான்கனால சேதம் பண்ண விவசாயிக்கு நஷ்டமாக அப்போ அதன் காரணமாகவே இப்போ முக்கியமாக இந்த மான்கள் எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லி எல்லா விவசாயி எங்கள் பகுதி மக்கள் எல்லாருமே அதை விரும்புகிறோம். அரசு வந்து இதை ஆவணம் செஞ்சு உடனடியாக இந்த மான்கள் கடத்தறக்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்தால் எங்கள் பகுதி விவசாயிகளெல்லாம் சேர்த்து நாங்கள் அந்த மான்களை கடத்தறக்கு உண்டான எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 50 சென் நிலத்தில் 6000 மரக்கன்றுகள் நட்டு அடர்ந்த வனப்பகுதியை உருவாக்கியிருக்கிறார் அபுதாபி அரசு ஊழியர். இணையதளம் வாயிலாக மியாவாக்கி குறித்து அறிந்த பறையப்பட்டி புதூரில் பிறந்த குப்புசாமி தனக்கு சொந்தமான 50 சென் விவசாய நிலத்தில் அடர்ந்த வனப்பகுதிகளை உருவாக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டார். நிலத்தில் 1 அடி இடைவெளியில் வேம்பு, புங்கன், அரசன், கேக்கு, கொய்யா, மா, பலா, சீதா, நாவல் உள்ளிட்ட 100 வகையான 6000 மரக்கன்றுகளை நட்டு வைத்து பராமரிக்க தொடங்கினார். தற்பொழுது அந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியாக காட்சியளிக்கிறது. இங்கு மாலை நேரங்களில் ஏராளமான பறவை இனங்கள் வந்து செல்கின்றன. ஆரம்பத்தில் வந்து எனக்கு மரம் வைக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி சின்ன சின்னதாக வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி ஒரு 1/2 ஏக்கர் லெவலில் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு மியா வைக்கிய மெத்தேடு வந்து சூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கன்று இருக்குது. 1/2 ஏக்கரில் வச்சுருக்கோம், 6000 கன்று இருக்குது, 100 வகை மரம் இருக்குது. இதில் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து நல்லாயிருக்கும், கிரவுண்ட் வாட்டர் லெவலும் அதிகமாகும், அது போக வந்து உங்களுக்கு சுற்றுப்புற சூழலும் நல்லாயிருக்கும், மழை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். மேலும் மியாவாக்கி காடுகளை உருவாக்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் மூலம் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேவையான உதவிகள் வழங்க குப்புசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை கடற்கரை பகுதியில் அதிக அளவில் காணப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டதால் தற்போது அந்த பகுதி ரம்யமாக காட்சியளிக்கிறது. கழிவுநீர் நேரடியாக கடலில் கலந்து மாசு ஏற்படுத்தியதுடன் கடற்கரை பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகள் அதிக அளவில் குவிந்ததால் ஆமை உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் அழிவிற்கும் வழிவகுத்தன. இதனை தடுக்கும் விதமாக கழிவுநீர் நேரடியாக கடலில் கலப்பதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் கீழக்கரை கடற்கரை பகுதி சினிமா படப்பிடிப்புகள் நடைபெறும் வெளிநாட்டு கடற்கரை தளங்கள் போல் ரம்யமாக காட்சியளிக்கிறது. கடற்கரையின் அழகை ட்ரோன் கேமராவில் படம் பிடித்து சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். நீலகிரியில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானை ஒன்று கண்ணாடியை உடைத்து பயணிகளுக்கு திகிலூட்டியது. கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றை மேல்தட்டப்பள்ளம் எனும் இடத்தில் வழிமறித்த காட்டு யானை கண்ணாடியை தனது தும்பிக்கையால் உடைத்தது. இதனால் அச்சமடைந்த பேருந்து ஓட்டுநர் இருக்கையிலிருந்து எழுந்து பின்னே சென்றார். பிறகு காட்டு யானை அங்கிருந்து நகர்ந்து சென்றது. யானையின் செயலால் பயணிகள் பதற்றமடைந்தனர். எஸ்பிபியின் முதலாம் ஆண்டு தினத்தையொட்டி ஹைதராபாத்திலிருந்து வந்த ரசிகர் ஒருவர் வித்தியாசமான முறையில் அஞ்சலி செலுத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் நினைவிடமான தாமரைப்பாக்கம் பண்ணை தோட்டத்தில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த சாந்திராஜ் என்ற ரசிகர் ஒருவர் தமது உடல் முழுவதும் எஸ்பிபியின் 425 பாடல்களின் முதல் வரிகளை எழுதிய காகித துண்டுகளான உடை அணிந்து முட்டி போட்டு நடந்து சென்று அஞ்சலி செலுத்தியது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. மறைந்த பின்னணி பாடகர் பாலசுப்பிரமணியனின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் நாடு முழுவதும் நேற்று அனுசரிக்கப்பட்டது. அதனொரு பகுதியாக புதுக்கோட்டை கணேஷ் நகரில் புதுக்கோட்டை மாவட்ட மெல்லிசை மற்றும்
தொழில்நுட்ப கலைஞர்கள், பேண்ட் இசைக் கலைஞர்கள் ஆகியோர் இணைந்து பாலசுப்பிரமணியனின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அவரது பாடல்களை பாடி நினைவை போற்றினர். கும்பகோணம் அருகே நெய்வாசல் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு 108 ஆம்புலன்ஸிலேயே அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நெய்வாசல் பகுதியைச் சேர்ந்தவர் சிவலிங்கம். இவரது மனைவி மாரியம்மாள். இவர் கர்ப்பமாக இருந்த நிலையில் பிரசவ வலி ஏற்பட்டதால் உறவினர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு அழைப்பு விடுத்தனர். இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது ஆம்புலன்ஸிலேயே பிரசவித்துள்ளார். ஆம்புலன்ஸிலேயே அழகான பெண் குழந்தை பிறந்ததால் மாரியம்மாள் மற்றும் அவரது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தூத்துக்குடி பிரையண்ட் நகர் கிழக்கு பகுதியில் இரவு பெய்த மழையால் மண் சரிவு ஏற்பட்டு லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள காந்தி பூங்காவிற்கு தினசரி நூற்றுக்கணக்கானோர் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பூங்காவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டபோது பூங்கா முறையாக பராமரிக்காமல் சிறுவர்களின் விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் பழுதடைந்து இருப்பதை கண்டறிந்த அவர் உடனடியாக காந்தி பூங்காவை முறையாக பராமரித்து புதுமைப்படுத்த உத்தரவிட்டார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 38,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலருக்கு மது வாங்கி கொடுத்து வாக்கி டாக்கி திருடிய 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோவில்பத்து ஊராட்சி மேலக்காடு பகுதியில் கண்ணபெருமான் கோவில் அருகே தனியார் நிறுவனம் சார்பில் செல்போன் கோபுரம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அனைத்து காவல் நிலையம் சார்பாக காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் காவல்துறை உங்கள் நண்பன் என்ற விழிப்புணர்வு அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காவல்துறைக்கும் பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தவும் காவல்துறை மீதான தேவையற்ற அச்சத்தை போக்கும் வகையில் இந்த அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அருகே இடுக்கி மாவட்டம் ஆணையிறங்கல் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தம்பதியரை காட்டு யானை தாக்கியதில் விஜய் என்ற பெண் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். உடன் சென்ற கணவர் மகேந்திரகுமார் காயத்துடன் உயிர் தப்பினார். இது தொடர்பாக மூணாறு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் இந்திய தொழில் வர்த்தக சபை சார்ந்த நிர்வாகிகளுடன் அமைச்சர் ஏவாவேலு ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக 600 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது என்றும் அதற்கான பணிகளும் உடனடியாக தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மகாகவி பாரதியார் தங்கியிருந்தபோது உப்பளத்தில் அமைந்துள்ள தேசமுத்து மாரியம்மனை பற்றி பாடல் எழுதியுள்ளார். இந்நிலையில் பாரதியாரின் நூற்றாண்டு நினைவையொட்டி அந்த கோவிலில் தமிழ் அறிஞர்கள் கூடி பாரதியாரை நினைவு கூறும் வகையில் கவிதைகள் பாடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே திருமூர்த்தி அணையில் தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் தீயணைப்புத் துறையினரின் பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் நீரில் மூழ்கி தவிப்பவர்களை மீட்பது, பேரிடர் காலங்களில் சிக்கி தவித்தவர்களை மீட்டு அவர்களுக்கு முதலுதவி செய்வது போன்ற நிகழ்வுகளை தத்ரூபமாக செய்து காட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் பொன்னங்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் ஊராட்சி மன்ற தேர்தலில் தலைவர் மற்றும் கவுன்சிலர் பதவி ஏலமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது.
இதற்கிடையே பொன்னங்குப்பம் கிராமத்தை தனி ஊராட்சியாக்க வேண்டி அப்பகுதி மக்கள் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். அந்த வகையில் வார்டு உறுப்பினர் பதவிக்காக தாக்கல் செய்திருந்த வேட்பு மனுவினை தாக்கல் செய்த 22 நபர்கள் மனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டத்தில் மூன்றாம் அலையினை கருத்தில் கொண்டும் பொதுமக்களின் நலன் கருதியும் அம்மாவட்டத்தில் மூன்றாம் கட்ட கொரோனா தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற அம்மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த அம்மாபாளையத்தில் சரக்கு வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மீனவர்களை தாக்கி காயப்படுத்திய இலங்கை மீனவர்களை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வேதாரண்யத்தில் வரும் 27 தேதி நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமத்தினர் முடிவு செய்துள்ளனர். புதுக்கோட்டை தேவஸ்தானம் கோவிலுக்கு உபயமாக வரப்பெற்ற கால்நடைகளை ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பூசாரிகள் 18 பேருக்கு விலையில்லா கால்நடைகளாக திருக்கோக்கர்ணத்தில் அமைச்சர் ரகுபதி வழங்கினார்.